அவளுக்கு தைரியம் சொல்ல வேண்டிய இடத்துல நீ தானே நான் இருக்க. சுதா, நான் இப்ப போறதே அவளை பாக்கிறதுக்காக தான். நீங்க எவளையும் பார்க்க போக கூடாது. நான் சொன்னது காதுல கேடுச்சுல. ஏய், என்ன அதிகாரம் பண்றதுக்கு நீ யாரு? உங்களை கட்டிக்க போறவ. அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன கட்டிக்க போறவன்? அத்தை அதை நடத்தி காட்டுவாங்க நீ எனக்கு நம்பிக்கை இருக்கு. இங்க பாரு, அது நடக்கும் போது பாத்துக்கலாம். இதை செய் அதை செய்யுன்னு என்ன கண்ட்ரோல் பண்ற உரிமை உனக்கு கிடையாது. என் விஷயத்துல உன் லிமிட் என்னவோ அதோட நீ நிறுத்திக்கோ. அதை தாண்டி நீ வந்த அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். நில்லுங்க, இருங்க. நீங்க என் மேல கோவப்பட்டாலும் சரி, நான் உங்களை போக விட மாட்டேன். உங்களுக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க அவளை போய் பாக்கணும், நாங்களாம் அவ மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். நீங்க பரிதாபப்பட்டு அவளை போய் பாத்துட்டு வருவீங்களா? ஒரே குடும்பத்துல இருந்துட்டு நீங்க இப்படி செஞ்சா வெளிய இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? யார் என்ன நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ரஞ்சிதா என்னாலதான் இப்ப உள்ள இருக்கா. அவளை போய் நான் பாப்பேன், அவளை வெளியே கொண்டு வரவும் நான் முயற்சி பண்ணுவேன். இந்த விஷயத்துல நான் எங்க அம்மா பேச்சு நான் கேட்க மாட்டேன். நீ எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? தள்ளு தள்ளி நில்லுன்னு சொல்லிட்டு இருக்க. அருண், அருண் நில்லு. உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்லட்டுமா? நீ எவ்வளவுதான் பிளான் பண்ணாலும் என் அண்ணனையும் ரஞ்சிதாவையும் பிரிக்கவே முடியாது. என் அம்மாவையும் அக்காவையும் நம்பி ஏமாந்துறாத. உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கைய பாத்துக்கோ. எழுந்து வாமா. இங்க உன்னை பார்க்க அருண் ஒருத்தர் வந்திருக்காரு. யார் அவரு? என் புருஷன்தான். வெளிய வா. வாமா. ரஞ்சிதா சார், இன்ஸ்பெக்டர் வருவாரு, சீக்கிரம் பேசிட்டு கிளம்புங்க. ஓகே மேடம். எப்படி இருக்கீங்க அருண்? ஐயோ ரஞ்சிதா, உனக்கு இதெல்லாம் தேவையா? இங்க வந்து மாட்டிக்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? நான் குடிக்க அடிமை ஆயிட்டேன், மீண்டு வரதுக்கு எனக்கு மருந்து வாங்கி கொடுன்னு நான் உன்கிட்ட கேட்டனா? எதுக்கு ரஞ்சிதா தேவையில்லாத வேலை செஞ்சு நீயும் கஷ்டப்பட்டு என்னையும் நோகடிச்சிட்டு இருக்க? அருண், ஏதோ வேதனையில ஒரு நாள் ரெண்டு நாள் குடிச்சீங்கன்னு பார்த்தேன். நீங்க ரெகுலரா அந்த தப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த பழக்கத்துக்கு அடிமை ஆகிறதுக்குள்ள உங்களை காப்பாத்தணும்னு நினைச்சுதான் அந்த மருந்து வாங்கி கொடுத்தேன். ஐயோ, உனக்கு ஏன் அந்த தேவையில்லாத வேலைன்னு தான் கேக்குறேன். நான் எக்கேடு கெட்டு போனா உனக்கு என்ன? எனக்கு இந்த குடிக்கிறது பிடிச்சிருக்கு, நான் குடிக்கிறேன். என் விஷயத்துல எதுக்கு இருந்துச்சு நீ தலையிடுற? அருண், நான் உங்க பொண்டாட்டி. நீங்க நல்ல பழக்கத்தை கத்துக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல, ஆனா தப்பான வழியில போறீங்கன்னா அதை என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. உங்களை காப்பாத்துறதுக்காக நான் ஏதாவது செஞ்சுதானே ஆகணும்.